கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதபாக 102 சங்கீதம் 24 வசனம். இங்கே தாவீத் ராஜா என்ன கூறுகிறார் என்றால், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளார். என்ன அருமையான ஒரு வசனம். என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரோம். எவ்வளவு பயம் இருந்தால் தாவீத் ராஜா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, பாதி ஆயுசுல பாதியில என்னை எடுத்துக்கொள்ளாதிரும்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு உள்ளத்துல, அவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் உள்ளத்திலே அவருக்கு மரண பயம் இருந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவேதான் அவர் சொல்கிறார், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ள. பிரியமான என் சகோதரனை, என் சகோதரியே, இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது வேதம் அங்கே 90 சங்கீதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், 10 வசனம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 பெலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. என்ன அருமையான வசனம் பாருங்கள். தெரியுமா, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 70 பெலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் தான். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. 90 சங்கீதம் 10 வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நம்முடைய ஆயுசு நாட்கள் 70 தான் கடவுளால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பலத்தின் மிகுதியால் 80 அதற்கு மேல ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கடவுள் கொடுக்குற போனஸ் ஆசீர்வாதம். 10 படுக்கும், 20 இடுக்கும், 30 முடுக்கும், 40 நடுக்கும், 50 ஆட்டம், 60 ஓட்டம். இதுதான் மனித வாழ்க்கை. நாம பார்க்கிற வாழ்க்கை 2 5 குறுக்கு, 2 ஒரே அமுக்கு என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்வார். மனித வாழ்க்கை அதுதான். பிரியமானவர்கள், கடந்த மாதத்திலே கூட ஒரு பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனிதர், அவரை கண்டால் எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் திடீரென்று அவருக்கு கொரோனா வியாதி வந்து மறுத்து போய்விட்டார். திடீரென்று 3 நாள் எந்த சுடுகாட்டிலையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கேயும் போக முடியல. வித்தின் 3 ராவோடு ராவாக யாருக்கும் தெரியாமல் ஒரு கொள்ளையை குழியை பதித்து, குழியை தோண்டி 12 பதித்து விட்டார்தான். என்ன வேதனையான காரியம். பிரியமான சகோதரி சகோதரி, மனுஷனுடைய வாயு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம். கவலை, வருத்தம், மனித வாழ்க்கை வருத்தம், சஞ்சலம், எல்லாவற்றிலையும் துன்பம். ஒருத்தனுக்கு பணமே இல்லையேன்னு கவலை, ஒருத்தனுக்கு ஏராளமாக பணம் இருக்குது, எப்போ திருடம் வந்து நம்மளை குத்தி கொலை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவானோ அல்லது இன்கம் டேக்ஸ் வந்துடுவாங்கன்னு அப்படி பயம். ஒருத்தனுக்கு குழந்தையே இல்லை, இத்தனை சொத்து இருக்குது, இத்தனை கோடி பணம் இருக்குதுன்னு வருத்தம். இன்னொருத்தனுக்கு 13 குழந்தைகள் 10 குழந்தைகள் 7-8 இருக்குது, குடிகை இருக்கிறதுக்கு வீடு இல்லை, குடிசை இருக்குது, சாப்பாடு இல்லை குழந்தைகளுக்கு, நீங்கள் கஷ்டம். ஒவ்வொருத்தருடைய கவலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த மனித வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமும் தான். முழு இருதயத்தோடும் முழு மன சந்தோஷத்தோடும் இருக்கிறவர்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் கூறினார்,
இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். சமாதானத்தை வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. இந்த உலகத்தின் சந்தோஷம் எல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான், நிரந்தரமில்லாத ஒரு சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷமோ நிரந்தரமான சந்தோஷம், அது மனது நிரம்பின சந்தோஷம், அது உண்மையான சந்தோஷம், அது நல்ல சந்தோஷம் என்பதாக நாம் பார்க்கிறோம். பாவமில்லாத சந்தோஷம். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் கூறுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒவ்வொரு மனுஷன் செய்கைக்கும் சம்பளம் இருக்குது. மாசமெல்லாம் கஷ்டப்பட்ட அவனுக்கு சம்பளம் இருக்குது. ஆனா தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை நீ செய்யும் போது உனக்கு ஆண்டவர் அதுக்குரிய சம்பளம் கொடுக்கிறார். அந்த பாவத்தின் சம்பளம் தான் மரணம் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் தாவீது ராஜா என்ன சொல்கிறான், என் தேவனே பாதியிலே என்னை எடுத்துக்கொள்ளாது, பாதியிலே என்னை எடுத்துக்கொள்ளாது. ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீது 80 வருஷம், ஆனாலும் அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே துன்பம் நிறைந்தது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அதே வாழ்க்கை, அதே வருத்தமும் அதே சஞ்சலமுமான நம்முடைய மனித வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்திலேயே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பிரியமான என் சகோதரனே, சகோதரிய, ஆகவேதான் தாவீது ராஜா இங்கே கூறுகிறார், 15வது வசனத்திலே 95வது வசனத்திலே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். என்ன கூறுகிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆம், ஆண்டவர் அவர்களை சிறுமைப்படுத்தினார். தாவீதை சிறுமைப்படுத்தினார். ஏன் சிறுமைப்படுத்தினார், தேவனுக்கு விரோதமான காரியத்தை வாழ்க்கையில் நீ செய்தார், நீ ராஜா, உனக்கு பணபலம், மனித பலம், சேவகர்கள் பலம், சரீர பலம் எல்லாம் ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக நீ சில காரியங்களை செய்தார், சில பாவங்களை செய்தார். ஆகவே ஆண்டவர் உன்னை தண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. ஆண்டவர் தாவீது ராஜாவை தண்டித்தார், சிறுமைப்படுத்தினார், பல வருடங்கள் சிறுமைப்படுத்தினார், அவமானப்படுத்தினார். ஆகவேதான் தாவீது ராஜா சொல்கிறார், என்ன கூறுகிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும். ஆகவே தேவனை விட்டு நாம் போகும்போது நாம் சிறுமைப்படுத்தப்படுவோம், துன்பப்படுத்தப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம், வேதனைப்படுத்தப்படுவோம். ஏன்னா ஆண்டவர் கூட இல்லையே, ஆண்டவர் மறந்து ஓடுறமே நம்ம இஷ்டப்படி, மனசெல்லாம் என்னென்ன ஆசைப்படுதோ எல்லாம் ஓடுறமே. பிரியமான சகோதரனே, சகோதரி, அப்படியாப்பட்ட சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், பல வருஷங்கள் துன்பம் உனக்கு வந்துச்சு, சரியா எண்ணெயிலே எங்களை மகிழ்ச்சியா. ஆகவே இவ்வளவு துன்பப்பட்டோம், சிறுமப்படுத்தப்பட்டோம், அதுக்கு சரியா எங்களுக்கு மகிழ்ச்சியை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே நாமும் கூட ஒவ்வொரு நாளும் காலையில தூங்கி எழுந்த உடனே முதல்ல ஆண்டவரை தேடிட்டு அவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஆண்டவரே இரவு முழுதும் என்னை காப்பாற்றினீர், புதிய நாளை காணும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தீர், இந்த நாளிலே தேவரீரின் கிருபியின் பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லட்டும், ஆண்டவரே இந்த நாளை நான் வெற்றி சிறக்க உதவி செய்யும், இந்த நாளிலே நான் உமக்காக ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும், என் கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும், என்னுடைய போக்கிலே வரத்திலே நீர் கூடையிறும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே பேசி ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு நாம் அந்த விடியற்காலையிலே அந்த நாளை நாம் தொடங்குவோமே ஆகில் இந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், நமக்கு எந்த துன்பமோ எந்த விபத்தோ ஆபத்தோ ஏறிடாதபடிக்கு தேவ தூதர்கள் நம்மை தாங்கிக் கொள்வார்கள்,
நம்முடைய பாதம் கல்லில் இடராத படிக்க நம்முடைய பாதங்களை அவர்கள் சுமந்து செல்வார்கள், பாதுகாப்பார்கள். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் மாத்திரம் நம்மிடத்திலே இல்லை என்றால் பாதி நாள்லயே நம்ம ஆயுசு போயிடும். நம்ம ஆயுசு பாதியிலேயே முடிஞ்சு போயிடும். மெழுகுபடுத்தி பாதியிலேயே அணைஞ்சு போயிடும். அதைத்தான் அவர் சொல்கிறார் 102 சங்கீதத்திலே. தாவீது ராஜா திட்டமும் தெளிவுமாக 24 வசனத்துல, என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாது, பாதி வயசுல என்னை எடுத்துக்கொள்ளாது, 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, 30 வயசு என்னை எடுத்துக்கொள்ளாத சாமி சொல்றான். தாவீது ராஜா கூறுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோமே ஆகில் ஆண்டவர் அதை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ரத்தத்தினாலே நம்மை நம்முடைய ஆத்மாவை கழுவி நம்மை மனிதனாக மாற்றி கடைசி வரை அவர் நம்ம நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். பிரியமான என் சகோதரனை, சகோதரிய, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாது. எப்படி பாதி வயதில் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார்? நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள், கடவுள் நமக்கு சட்ட புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் வாழணும், நீ இதைத்தான் செய்யணும், நீ இதை செய்யக்கூடாது. திட்டமும் தெளிவாக வேதத்தில் இருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் வானத்திலிருந்து கொடுத்திருக்கார். மோசேக்கு வானத்திலிருந்து ஆண்டவரே பேசி இருக்கிறார். அதுதான் இந்த புஸ்தகம், பரிசுத்த வேதாகம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய சட்ட புஸ்தகம் இது. பிரியமான சகோதரனே, சகோதரிய, இந்த புஸ்தகத்தை மீறி நாம் நடக்கும்போது, ஆண்டவர் விரோதமான காரியங்களை நாம் செய்யும்போது, ஆண்டவர் விரோதமான பாவங்களை நாம் செய்யும்போது, நீ வாலிபனாக இருந்தாலும் சரி, வயதானவனாக இருந்தாலும் சரி, நீ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது தேசத்தின் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நினைத்தால் உன்னை பாதியிலே எடுத்துக்கொள்வார். உள்ள போனா மூச்சு, வெளியே போனா போச்சு. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, அப்படியாப்பட்ட அவ்வளவு பெரிய ராஜா தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து கூறுகிறார், என் தேவனே என்னை பாதியிலே எடுத்துக்கொள்வார். என்ன அருமையான ஒரு ஜபம் இது, இது ஒரு ஜபம். பிரியமான என் சகோதரனே, சகோதரி, நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உனக்கு மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள், வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அல்லது சகோதரி உனக்கு நல்ல கணவன் இருக்கிறார், குழந்தைகள் இருக்கிறார், பெற்றோர்கள் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வேதத்திலே தியானமாக இருந்து பயபக்தியாக நீங்கள் நடக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் வரும். அதை விட்டுவிட்டு ஆண்டவரை நீங்கள் மறந்து, ஆண்டவரை விட்டு தூரம் போய், ஆண்டவரை நினைக்காதபடிக்கு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்யும்போது அங்கே என்ன வருமா? ஆண்டவர் பாதியில எடுத்துக்கொள்வார். வேதம் கூறுகிறது. சகோதரனே, பாதியிலே உன் மனைவி எடுத்துக்கொண்டார், பாதி வயசுல எடுத்துக்கொண்டா நீ உன் குழந்தைகள் வச்சுட்டு என்ன செய்வேன்னு சொல்லு. அல்ல சகோதரியே, பாதி வயசுல உன் கணவனுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், நீ குழந்தைய வச்சுன்னு என்ன பண்ணுவ? இது சாதாரணமா வராது. நீங்கள் கடவுளை விட்டு தூரமா போய், கடவுளை மறந்து, கடவுளை நேசிக்காமல், கடவுளை ஆண்டவரை நீங்கள் நினைக்காமல், உங்கள் இஷ்டப்படி மனம் போனபடி நீங்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்து, உலக பிரகாரமான பாவங்களில் ஈடுபட்டு, தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு, உங்களுடைய மனசாட்சி தேவனுடைய சத்தத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார், அதற்கு பேர் தான் மனசாட்சி. அந்த தேவனுடைய சத்தமாகிய மனசாட்சியை நீங்கள் மீறி நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறீர்களோ அதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள். எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அங்கு வரக்கூடிய ஒரு காரியம் என்ன? பாதியில எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். நீங்கள் முழுமையான ஆயுசு நாட்கள் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை வரும் என்று பயந்துதான் தாவீது ராஜா திட்டமும் தெளிவாக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் செஞ்ச பாவமெல்லாம் மன்னிச்சிடும் சாமி, நான் பாவத்தை செஞ்சிட்டேன்,
என்னை எப்படி ஆச்சு காப்பாத்து சாமி, பாதியில நேர்த்திக்கொள்ளாத சாமின்னு சொல்லு. பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்ன? நீ எப்படி இருக்கிறாய்? நீ ஆண்டவரோடு கூட இருக்கிறாயா? ஆண்டவரை விட்டு சட்ட தொலைவில் இருக்கிறாயா? அல்லது ஆண்டவரை விட்டு நீ நீண்ட தொலைவில் இருக்கிறாயா? நீ ஆண்டவரை மறந்து விட்டாயா அல்லது மறக்கவில்லையா? ஆண்டவரை நேசிக்கிறாயா? ஆண்டவரோடு தினமும் ஜீவிக்கிறாயா? பிரியமான சகோதரனே, சகோதரி, அடிக்கடி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிளரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் சகாயமின்றி நாசமடைவான் என்று வேதம். பல பேர் சொல்லியும் நீ கேட்காமல் நீ உன் இருதயத்தை நீ சகோதரனே சகோதரியே வாலிப சகோதரனே வாலிப சகோதரியே நீ உன்னுடைய இருதயத்தை நீ கடினப்படுத்துவாயே ஆகில் சடுதியில் சகாயமின்றி நாசமடையும் நிலைமை வரும். பாதியிலே இந்த உலகத்தை விட்டு நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதம் உன்னை எச்சரிக்கிறது, தேவ வசனம் உன்னை எச்சரிக்கிறது, தேவனுடைய கட்டளை உன்னை எச்சரிக்கிறது. பிரியமான என் சகோதரிய சகோதரிய, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இந்த மாயையான உலகத்தின் பின் செல்லாதே. அற்ப சந்தோஷத்திற்காக நீ கடவுளை விட்டு தூரம் போகாதே. ஆண்டவரோடு கூட இரு. ஆண்டவர் நிலையான சந்தோஷத்தை தருவார், நித்தியமான சந்தோஷத்தை தருவார், பூர்ணமான சமாதானத்தை உனக்கு தருவார். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, நீ பாதியிலே எடுத்துக்கொள்ளாதபடிக்கு முழுமையான ஆசீர்வாதத்தோடு தீர்க்காயசாய் நீ ஜீவிக்க என்னுடைய ஜெபம். ஆண்டவர் தாமே உங்களோ இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாங்க. ஆமே, ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, தாவீது ராஜா பாதியிலே என்னை எடுத்துக்கொள்ளாதிரும் என்று வேண்டிய கொண்டது போல நாங்களும் கூட இந்த நாட்களிலே உம்மை நோக்கி பாதியிலே எங்களை எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து, தெரிந்தோ தெரியாமலோ செய்த எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து இந்த நேரத்திலே எங்களை சுத்தப்படுத்தி, எங்களுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி, கர்த்தாவே நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது. எங்களுடைய காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நீர் மகிழ்ச்சியை கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமானாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாய் இல்லாதபடிக்கு வாழ்க்கையில எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தெய்வீக உம்முடைய தெய்வீக சமாதானத்தையும் பூர்ண சமாதானத்தையும் உம்முடைய சமாதானத்தையே எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட யாரும் பாதியிலே எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அவர்களுடைய கரம் பிடித்து நடத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், தீர்க்காயுசிலை தர வேண்டுமாய் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 Harrington Road, செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.